1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சபோது தேவாரம் பாடல்களில் தான் வந்து இசையமைக்கப்பட்டது. நம்மளுடைய கொடி, தேசிய கொடி வந்து அதை கேட்டு தான் வெண்ணில் பறந்தது. ஸோ 75 வருஷம் கழித்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாங் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மொழியும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சைட்லேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சாங், ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணி இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பகுதியான இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம், ராஜசேகர் சார், அப்புறம் நம்ம ஆடி ராஜசேகர் சார், நம்ம என்டையர் டீமுக்கும் நன்றி ஃபார் என்னை யோசித்ததுக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பை கொடுத்து நமக்கு ரொம்ப சால்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 75th இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அதேமாதிரி வாவூசியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. பெருங்காற்றையில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது. 12 மொழியில் வந்து இந்த சாங் பண்ணப்போது பெஸ்ட் சிங்கர்ஸ், பெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல சாங்காக இது அமையும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் வேணும். அண்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி சார் இருக்குது? காற்றே பெருங்காற்றே, இது எது சார் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தார். நான் யோசிக்கவே இல்லை. காற்றே நிறைய தடவை வந்திருக்கு சார், பெருங்காற்றேன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இது. இது பெருங்காற்று வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பெரிய விஷயமாக மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன தான் கண்டென்ட் எழுதினாலும் நம்மளாம் சேர்ந்து அதை விஷுவல் ஆக்கினா தானே அது வந்து பிரமாதமாக வரும். ஸோ கனெக்டிங் வித் கலர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வேறு வச்சுருக்காரு. ஸோ அவர் ஃபீல் பண்ண கலர்ஸை கன்னியாகுமரியிலேருந்து வந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த கலர்ஸை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அவர் நினச்ச மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சான்ஸ் வந்து ஆஸ் அ சினிமாட்டோகிராஃப் கிடைக்கிறது கஷ்டம். ஒரே சாங்குக்குள்ளார இவ்வளோ பெரிய விஷயத்தையும் கொண்டு வருது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஜிவி சாரோட சாங் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன மாதிரியான ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரு ஜிவி சார் அவர். அவருடைய பாடலில் இதை நான் வந்து ஷூட் பண்ணுறதுல உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயமாக தான் இருக்குது. அதுவும் நம்ம விடுதலைக்காக போராடின அத்தனை பேரோட உருவங்கள் மட்டும் இல்லாத எல்லாருமே உயிராக வர்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஒன்று மைண்டுக்குள்ளே இருக்குது. எல்லா கலர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஆல்பமாக கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சியிலையும் நான் டெஃபினட்டாக இவங்களோட உறுதுணையாக இருப்பேன். ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஜிவி சாரோட சாங்கை ஷூட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இப்போட நேத்தி கூட ஒரு அவரோட சாங் வந்து ருத்ரன் படத்தில் ஷூட் பண்ணப்போ எல்லோரும் கண் கலங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தா அம்மாவை பற்றிய பாடல் வந்து ஜனனிக்கு பிறகு இந்த பாடல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகிற உங்களை எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை கொண்டு போய் எல்லாருக்கும் மக்களுக்கு சேர்க்கணும். தேங்க்யூ வெரி மச். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பிரதர் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சாங் பண்ணார், நெடுவாசலுக்கு ஒரு சாங் பண்ணாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் சாங் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து தாய்மண்ணிய வணக்கத்தை என்னென்னு சொல்வீங்க, மாத்துஜெய் செலம் என்னென்னு சொல்வீங்க, அதுக்கு வெவ்வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போலாமே. இது அப்படி இல்லை, நம்மளோட பேஷனாக இதை நம்ம ஃபில் பண்ணி நம்ம கண்ட்ரியாக ஒரு கடமையாக, எப்படி ஜிவி ப்ரோ சொன்ன மாதிரி இது ஒரு இசையமைப்பாளன்னு என்னுடைய கடமை. சுதந்திரம் வாங்கும்போது தமிழ் செங்கோல் திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து செங்கோல் தரப்பட்டு அரசாழ்வார் ஆணை நமதேங்கிற தேவார பாடல் பாடி தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் ஃபஸ்ட்டு பறக்கும் போது கேட்டது தமிழ் பாடல், தேவார பாடல். அப்போ பாடல் அப்படிங்கிறது அதோடவே இணைஞ்சு நம்மளோட வந்திருக்கு எல்லா இடத்துலையும். அதே மாதிரி சுதந்திரத்துக்கான ஒரு வார்க்கை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வந்தே மாதரம், இதெல்லாமே ஒரு பாடல். பாரதியார் எடுத்துக்கோங்க, அந்த பாடல் வந்து உணர்ச்சி மிக்க ஒரு விஷயமாக தான் நம்மளோட ட்ராவல் ஆகிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்போது ஒரு இசையாக அதை கொடுக்குறதுங்கிறது நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நீங்கள் எல்லா தியேட்டர்ஸ்லேயும் போகும்போது எல்லாத்தையும் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே நார்த்தில் தெரியாதுன்னு, அந்த சாங்கில் வாவசி இருந்தாருன்னா அந்த ஷிப் இருந்துச்சுன்னா நார்த்தில் எப்படி பார்க்காம போவோம்? அண்ட் டிஜிட்டைஸை நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், அங்கங்கே அங்கங்கே தனித்தனியாக இருக்கும். ஒருங்கிணைஞ்ச ஒரு 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரே ஒரு இதாக நம்ம எங்கேயாவது பண்ணியிருக்கோமா? அதுக்கான பெரிய முயற்சி தான் இது. அதுக்கான நமக்கு நல்ல கேப் இருக்குது. ஒன் இயர் ஆஃப் செலிப்ரேஷனுங்கிறது ஒன் பை ஒன் பேக் டு பேக் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம்.